டெல்லியில் இந்த ஆண்டு தீபாவளிக்கும் பட்டாசு வெடிப்பதை தடை செய்ய மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர் கோபால் ராய் கூறினார். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் தீபாவளிக்கு பட்டாசுகள் வெடிப்பதற்கு தடை விதிக்க முதல்வர் கெஜ்ரிவால் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். பட்டாசு தயாரிப்பு, இருப்பு வைத்தல், விற்பனை, ஆன்லைன் விற்பனைக்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுகிறது. பண்டிகைகளை கொண்டாடுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் முக்கியம். இதன் காரணமாகவே கடந்த 2 ஆண்டுகளாக பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுகிறது. அரசின் முடிவுக்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கோபால் ராய் கூறினார். நாட்டிலேயே அதிக காற்று மாசு உடைய நகரம் டெல்லிதான். காற்று மாசை கட்டுப்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த ஆண்டும் டெல்லியில் பட்டாசுக்கு தடை வருவதால் சிவகாசி உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். देखिए मुझे लगता है कि जो नई बदली हुई परिस्थितियां हैं उसमें हमें जितना ही धूमधाम से श्रद्धा के साथ त्यौहार मनाना ज़रूरी है उतना ही हमें सब लोगों की ज़िंदगी को भी बचाना ज़रूरी है। इसलिए पिछले 2 साल से इस निर्णय लिया जा रहा है और दिल्ली के अंदर लगातार लोगों का सहयोग मिल रहा है। हमारे दिल्ली के लोगों से यही अपील है कि दिए जला करके धूमधाम से हम दिवाली मनाएं, पटाखों पर रोक लगाएं और लोगों की ज़िंदगी बचाएं।